ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் சதீஷ் ஜே யூடியூப் சேனல். அண்ட் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி நம்மளே சொந்தமாக ஒரு டிவிடியோ இல்லை ஒரு ப்ளூரே டிஸ்கோ எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுவும் அட்ராக்டிவான மெனுஸோட வெறும் 5 நிமிஷத்தில் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற சாஃப்ட்வேர் என்னலாம் அப்படின்னா, அடோபோட என்கோர். அண்ட் இது ஒரு ஹைலி ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர். அண்ட் டிவிடி ஃப்ளிக், இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். அண்ட் ஒன்று ஷேரோட டிவிடி கிரியேட்டர். அடோபி என்கோர் இந்த சாஃப்ட்வேரை பற்றி பேசணும் அப்படின்னா, இது ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர் தான். ஆனால் இதுக்கான ஃபுல் டியூட்டோரியல் நான் அப்லோட் பண்ணணும்னா அந்த வீடியோட லென்த் எப்படியும் ஒரு 30 நிமிஷத்தையுமே தாண்டி போகும். ஸோ அதை நான் ஒரு தனி வீடியோவாக பண்ணலாமா வேணாமன்றதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு ஒன்று ஷேரோட டிவிடி கிரியேட்டர், இந்த சாஃப்ட்வேரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இது ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர் தான். ஆனால் இதில் ஒரே ஒரு ட்ராபேக் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு வீடியோவுக்கோ இல்லை ஒரு மூவிக்கோ ஒரே ஒரு ஆடியோ ஒரே ஒரு சப்டைட்டில் தான் நம்மளால் வைக்க முடியும். ஆனால் டிவிடி ஃப்ளிக்கில் வந்து நம்மளால் மல்டிபிள் ஆடியோஸ் அண்ட் மல்டிபிள் சப்டைட்டில்ஸ், இந்த சப்போர்ட் வந்து அந்த சாஃப்ட்வேரில் இருக்குது. பட் நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறது ஒன்று ஷேரோட டிவிடி கிரியேட்டர் பற்றி தான். ஏன்னா அதில் இன்னும் நிறைய கூலான ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதனால தான் அதை சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஆனால் நான் ஏன் இந்த காலத்துலேயும் டிவிடிஸ் அண்ட் ப்ளூரே டிஸ்கஸை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, ஏன்னா அதை இன்னுமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. காலேஜ் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், அப்புறம் இன்னும் ஸ்டூடியோஸ்லாம் கூட அவங்களோட அவுட்புட்ஸை இன்னுமே டிவிடிஸில் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஒன்று ஷேர் டிவிடி கிரியேட்டருக்கான டியூட்டோரியலை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒன்று ஷேர் டிவிடி கிரியேட்டரை ஓப்பன் பண்ணியாச்சு. அண்ட் இந்த சாஃப்ட்வேருக்கான செட்டப் அண்டு கிராக் ஃபைல்ஸ் ரெண்டையுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்டு சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ண உடனே இந்த இடத்துல டிவிடியை பர்ன் பண்ணுறதுக்கான 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்டு டூல்ஸுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த டூல்ஸில் மொத்தம் 11 வகையான டூல்ஸ் இருக்குது. டிவிடி இல்லை ப்ளூரே டிஸ்க்கான டூல்ஸ் இருக்குது. அண்டு இந்த இடத்துல நான் டிவிடி கிரியேட் பண்ண போகிறதுனால இதை கிளிக் பண்ணுறேன். நீங்கள் ப்ளூரே டிஸ்க் கிரியேட் பண்ணுறதா இருந்தால் இதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் இல்லை பிக்சர்ஸ் இதை நீங்கள் பர்ன் பண்ணணுமோ ஃபஸ்ட் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு 4 வீடியோ சாங்ஸ் எடுத்திருக்கேன் மெர்சல் படத்துலேருந்து. ஓகே, நீங்கள் உங்களுக்கு என்ன வீடியோஸ்லாம் வேணுமோ நீங்கள் அதெல்லாம் நீங்கள் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா, இல்லை நீங்கள் ஒரு மூவி இம்போர்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லை 2-3 மூவிஸ் இம்போர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அது எல்லாமே வந்து ஒரே டைட்டிலில் சேரும். ஸோ அந்த டைட்டிலுக்கு உங்களுக்கான நேமையும் வச்சுக்கோங்க. அந்த டைட்டிலுக்கு நீங்கள் என்ன நேம் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வச்சுக்கோங்க. ஓகே, வச்சதுக்கப்புறமா இந்த இடத்துல ஆட் டைட்டில்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது டைட்டில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா அதை கிளிக் பண்ணி புதுசாக ஒரு டைட்டில் ஓப்பன் ஆகிரும். நீங்கள் அதில் வேறு வீடியோஸ் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இங்கே ஒரே ஒரு டைட்டில் ஆட் பண்ணுறதுனால இதோட நிப்பாட்டிக்கிட்டேன். ஸோ இதை நீங்கள் டெலீட்டும் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டியது, டிவிடி என்ன அளவில் இருக்கணும் அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ டிவிடியில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து 4.7 GB அண்ட் இன்னொன்று வந்து 8.5 GB. ஸோ நான் எங்கே 4.7 யூஸ் பண்ணுறதுனால அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ் ஒன்று இருக்கும். அந்த இடத்துல ஃபிட் டு டிஸ்க் இல்லை ஹை குவாலிட்டி இந்த ரெண்டையுமே செட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டாண்டர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் டிவிடிக்கு ஏற்ற மாதிரி வீடியோ வந்து கம்ப்ரஸ் ஆகும். அண்டு ஃபிட் டு டிஸ்க் கொடுத்தீங்க அப்படின்னா டிவிடிக்கான சைஸுக்கு உங்களோட வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணி கம்ப்ரஸ் ஆகும். அண்ட் ஹை குவாலிட்டி கொடுத்தீங்க அப்படின்னா சைஸ் முடிஞ்ச அளவுக்கு டிவிடியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி அது கம்ப்ரஸும் ஆகிக்கும். ஓகே, முக்கியமான மெனு ஆப்ஷன் இங்கே தான் இருக்குது. ஸோ நம்ம டிவிடி கிரியேட் பண்ணும்போது அட்ராக்டிவாக எப்படி அதை கொண்டு வரோன்றதே அந்த மெனு ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ மெனு வந்து இந்த இடத்துல 16:9 அண்ட் 4:3 இந்த 2 ரேஷியோஸுமே இருக்குது. ஸோ 16:9 தான் வந்து இந்த காலத்தில் நம்மளாம் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் அதே கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் டெம்ப்ளேட்ஸுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ட்ராப் டவுன் பாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்னென்ன டெம்ப்ளேட்ஸ்லாம் வேணுமோ எல்லாமே இருக்குது. ஸோ அங்கே ஆலில் வந்து எல்லா டெம்ப்ளேட்ஸுமே இருக்குது. அண்டு நோ மெனு கொடுத்தீங்கன்னா நீங்கள் மெனுவே இல்லாமல் டேரெக்டாக டிவிடி பர்ன் பண்ண போயிடலாம். நான் வந்து ஆல் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு எது பிடிக்குதோ நான் அதுக்கேற்ற மாதிரி அதை வச்சுக்கிறேன். மெனு ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்கும். இது வந்து மெயின் மெனுவோட ஹோம் பேஜ். அண்டு டைட்டில் பேஜ் வந்து, ஸோ நான் அங்கே ஒரே ஒரு டைட்டில் ஒன்று கிரியேட் பண்ணேன் இல்லையா, இல்லை இதே இது நம்ம வந்து மல்டிப்புளாக டைட்டில்ஸ் கிரியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல அந்த டைட்டிலில் நம்ம எந்த டைட்டில் சூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பேஜ் ஒன்று இருக்கும். அண்ட் அந்த டைட்டிலுக்கான சாப்டர்ஸ் எல்லாமே இந்த பேஜில் இருக்கும். ஸோ நம்ம இதை ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்டாக கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோன்னே இதை நம்ம யோசிக்கிறது என்ன அப்படின்னா, இந்த
பேக்ரவுண்ட் இமேஜ். ஸோ உங்களுக்கு இந்த இமேஜ் பிடிச்சிருந்தா நீங்கள் அதை அப்படியே வச்சுருக்கீங்க அப்படின்னா சரி ஓகே, நீங்கள் அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ சில பேர் அதை கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அதுக்கு அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரைட் கிளிக் பண்ணி கஸ்டமைஸ் பேக்ரவுண்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஒரு இமேஜ் ஐக்கான் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல யூஸ் அதர் இமேஜ் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா வீடியோவிலேருந்து ஒரு ஃப்ரேம்லேருந்து நீங்கள் அந்த இமேஜை வைக்கணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணி அதிலேருந்து வச்சுக்கலாம். ஸோ நான் இதை கிளிக் பண்ணி எனக்கு தேவையான இமேஜை நான் அதில் வைக்க போகிறேன். ஸோ நான் கவர் இமேஜ் வச்சுட்டேன். இந்த இமேஜ் வந்து மெனு வைக்கிறதுக்காகவே நான் ஃபோட்டோஷாப்பில் தனியாக டிசைன் பண்ணேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வைக்கணும் அப்படின்னா ஃபோட்டோஷாப்போ இல்லை வேறு ஏதாவது ஃபோட்டோ எடிட்டிங் சாஃப்ட்வேரோ யூஸ் பண்ணி எடிட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அண்ட் இங்கே ஓகே கிளிக் பண்ணுறேன். கரெக்டாக அந்த வீடியோவை தேவையான சைஸில் வச்சுக்கோங்க. ப்ளே அண்ட் சீன்ஸ் பட்டன் இதையும் அப்படி வச்சுக்கோங்க. பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக்கும் ஒன்று ரன் ஆகிக்கிட்டு இருக்கும், அது நம்ம ப்ரிவியூவில் தான் பார்க்க முடியும். ஸோ அந்த மியூசிக் வந்து டிஃபால்ட்டாக இந்த டெம்ப்ளேட்டுக்கும் அவங்களே ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஆனால் அது ரொம்ப மொக்கையாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு மூவி பர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மூவிக்கான தீம் மியூசிக் வச்சா கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நான் அந்த மர்சல் தீம் எடுத்துருக்கிறதுனால மர்சலுக்கான பேக்ரவுண்ட் மியூசிக்கை வைக்க போகிறேன். அதுக்கு நான் இங்கே இந்த மியூசிக் ஐக்கானே கிளிக் பண்ணலாம், இல்லை அப்படின்னா கஸ்டமைஸ் பேக்ரவுண்ட் மியூசிக் இதையும் கிளிக் பண்ணிக்கலாம். ஃபேட் இன் ஃபேட் அவுட்லாம் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா அடுத்த பேஜ், இது வந்து டைட்டில் செலக்ட் பண்ணுற பேஜு. ஸோ இதுலேயும் அதே மாதிரி அண்டு இந்த இடத்துல மை டிஸ்க் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு எதாவது டெக்ஸ்ட் வைக்கணும் அப்படின்னா அதை நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. இல்லை இது வேணாம் அப்படின்னா அதை நீங்கள் டெலீட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த தம்ப்நெயிலையும் நம்மளால் மாற்ற முடியும். ஸோ அந்த வீடியோவிலேருந்து எந்த பார்ட் ஆஃப் தி பிக்சர் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு இங்கே கஸ்டமைஸ் தம்ப்நெயில்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ இங்கே ப்ளே பண்ணி வச்சு பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்களே வீடியோவிலேருந்து சீக் பண்ணி கொண்டு வந்து வச்சுக்கலாம். இந்த பார்ட் வேணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பிக்சர் கிடையாது, நீங்கள் ப்ரிவியூவில் பார்க்கும்போது ஒரு 7 செகண்டோ இல்லை ஒரு 8 செகண்டோ சைலண்ட்டாக அந்த வீடியோ வந்து இந்த இடத்துல குட்டியாக ப்ளே ஆகிக்கிட்டு தான் இருக்கும். இந்த இடத்துக்கு நம்ம ஃப்ரேமும் வச்சுக்கலாம். ஃப்ரேமோட ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரேம் அந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல ஹோம் பட்டனே உங்களால் மாற்ற முடியும். நிறைய ஹோம் பட்டன் ஐக்கான்ஸும் இந்த இடத்துல இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பேஜ் வந்து சாப்டர் செலக்ட் பண்ணுற பேஜு. ஸோ நான் இது எல்லாத்தையுமே கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு நான் எந்தளவு கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எல்லாத்தையுமே உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இப்போ நான் எல்லா கஸ்டமைசேஷன்ஸையும் முடிச்சிட்டேன். ஸோ அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம மூவ் ஆகலாம். அதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ரிவ்யூ இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் டிவிலேயோ இல்லை பிசிலேயோ உங்களோட டிவிடி நீங்கள் போட்டு பார்க்கும்போது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற அந்த ஃபீலை ப்ரிவியூ உங்களுக்கு காமிக்கும். ஸோ இங்கே வந்து அந்த டிவிலேயோ இல்லை பிசிலேயோ யூஸ் பண்ண போகிற அந்த ரிமோட் அது இருக்குது. பிசியில் எது ரிமோட்டு ஓகே. அண்டு ப்ளே அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா டைரெக்டாக மூவி ப்ளே ஆகும். இல்லை சீன்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா டைட்டில் பேஜ் ஓப்பன் ஆகுது, அதை கிளிக் பண்ணால் சாப்டர் பேஜ் ஓப்பன் ஆகுது. ஸோ எந்த சாப்டர் வேணுமோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாமே கரெக்டாக இருக்கும்போது அடுத்து நம்ம பேர்னிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு இந்த இடத்துல பேர்ன் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேர்ன் டு டிஸ்க், சேவ் அஸ் ஐஎஸ்ஓ அண்ட் சேவ் அஸ் டிவிடி ஃபோல்டர்னு மூணு ஆப்ஷன் இருக்கும். ஸோ டிஸ்க்கு வச்சுருக்கீங்க எம்டி டிஸ்க் அப்படின்னா டைரெக்டாக அதில் போட்டு பேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்க் லேபிளை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு டிவிடி டிவி ஸ்டாண்டர்டை பிஐஎல்ல வச்சுக்கோங்க. அண்ட் இல்லை உங்கள்கிட்ட டிவிடி இல்லை இப்போதைக்கு ஐஎஸ்ஓவை சேவ் பண்ணிட்டு பர்ன் பண்ணும் அப்படின்னா சேவா ஐஎஸ்ஓவும் கொடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மார்ஸ் அட்டாக்ஸ் படத்தோடு நான் டிசைன் பண்ண ஒரு டிவிடி வச்சுருக்கேன், அதை நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ அது நான் டிசைன் பண்ண மார்ஸ் அட்டாக்ஸ்க்கான டிவிடி.
அண்ட் இந்த இடத்துல சேவ் அஸ் டிவிடி ஃபோல்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்க அப்படின்னா ஆடியோ டிஎஸ் வீடியோ டிஎஸ்னு ரெண்டு ஃபோல்டர் வரும் இல்லை, இப்போ டிவிடி நம்ம பர்ன் பண்ணதுக்கப்புறமா அந்த ரெண்டு ஃபோல்டர்ஸை மட்டும் இது சேவ் பண்ணும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கிட்டு பர்ன் அப்படின்ற பட்டன் கொடுத்தீங்கன்னா உங்களோட ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு பிசியோட ஸ்பெக்ஸை பொறுத்து தான் வந்து டைம் எடுக்க போகுது. ஸோ நீங்கள் பவர்ஃபுல்லான ஒரு பிசி வச்சுருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே இதோட ப்ராசஸ் முடிஞ்சிடும். இல்லை ஒரு டம்மி பிசி தான் வச்சுருக்கீங்க, ஒரு பொட்டேட்டோ பிசி வச்சுருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன் அடோப் என்கோர் இந்த சாஃப்ட்வேர் பற்றி பேசலை அப்படின்னா இதுக்கே வந்து 10 நிமிஷத்துக்கு மேலே இந்த வீடியோ வந்து போகுது. ஸோ அந்த சாஃப்ட்வேரை பற்றிலாம் நான் பேசணும் அப்படின்னா எப்படியும் ஒரு 35-40 நிமிஷமாவது வரும். ஸோ அதை நம்ம தனியாக ஒரு சீரியஸாக பார்க்கலாமா அப்படின்றத கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.